இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் எரிமேலி கவர்மெண்ட் பஸ் போகிற இடம். பார்த்தீங்கன்னா எத்தனை பஸ் இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலி எத்தனை பஸ் தான் இருக்குது. அதுவும் நைட்டு மொத்தம் ஆல்டானாக வந்து நிற்கிற பஸ்ஸு. இவ்வளோ தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே ஆகுது. 2:45 பஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. அது இங்கே உறங்கிட்டு இருக்க தூங்கிக்கிட்டு இருக்க ஆளுங்களை பொறுத்து தான் அமையும் எத்தனை பஸ் காலையில் ஓடணுன்னு. டோட்டல் எத்தனை பஸ் தான் ஓடுது? ஒரு 16 பஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அவளே பஸ் தான் இந்த நெருமேலி மொத்தம் நிறைஞ்சி வழியும் பஸ்ஸுங்களும் மக்களும். ஆனால் பார்த்த வெறும் 16 பஸ் நின்றுக்கிட்டு இருக்கு. கோடிக்கணக்கான பேர் போகிற இடத்துல 1500 பேர் போனால் 16 பஸ்ஸே அதிகம். நிலக்கல்லில் வரக்கூடிய பக்தர்களுக்கோசரம் அரசாங்கத்தால் கட்டித்தரப்பட்ட ரெடிமேட் பாத்ரூம்ங்கிறது இந்த மாதிரி 2-3 இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. இதில் போகிறதுக்கே இப்போல்லாம் சுத்தமாக ஆள் கிடையாது. 1-2 பேர் தான் போகிறாங்க. இப்போ ஆளே கிடையாது. அங்கேருந்து டிராவலில் வந்துட்டு பாத்ரூம் எதுனா போகணுன்ற சாமிங்களுக்கு கூட முதல்லலாம் சரியான கூட்டம் இருக்கும், லைன் நிற்பாங்க, நிறைய இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஒன்று கூட கவர் பண்ண ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு நிலக்கல்லில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் கிடக்குது. இது நிலக்கல் அன்னதான மண்டபம் சாமி, பாருங்கள். நாளே சாமி உட்காந்துருக்கு பாருங்கள். பூரா டேபிள் காலியாகவே இருக்குது. நாளே சாமி தான் இருக்குது. ஏன்னா அன்னதானம் சூப்பராக இருக்குது சாமி, எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் வந்து நிலக்கு நிறைஞ்ச வழியாக இருக்கும். அங்கே பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆள் கம்மியாக இருக்காங்க சாமி. எரிமேலியே பக்தர்கள் தங்கிறதுக்கோசரம் கேரள அரசு செஞ்சிட்ருக்குது ஒரு மண்டபம் தான் இது. பார்த்திங்கன்னா இவ்வளோ பக்தர்கள் தான் இருக்காங்க. இவங்க என்னென்னா நைட்டு 4 மணிலேருந்து ஈவினிங் 4 மணிக்கு வந்தவங்க. இப்போ நைட்டு 9:30 ஆக போகுது. இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆளுங்கள் வந்து குறைவாக வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இன்னும் கூட அதிகமான பக்தர்களை கேரள அரசு வந்து ஏற்றலாம், எந்த ஒரு குறையும் இருக்காது. வந்த உடனே கொரோனா டெஸ்ட் எடுத்துடுறாங்க. நாம் அங்கேருந்து எடுத்துன்னு வரதை இவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது, அவங்களும் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருந்து கூட வந்து பக்தர்களை ஏற்றாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதனால் பக்தர்களை தயவு செஞ்சு ஏற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பம்பையில் தனியாக குளிக்கிறதுக்கு இடம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பப்ளிக் குளிக்கிறதுக்கு. ஆனால் பம்பை நதிக்குள்ளெல்லாம் விடுறதில்ல, தனியாக ஷவர் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பம்பையில் நம்ம குளிச்சிக்கலாம். கோடிக்கணக்கான பேர் பக்தர்களை பார்த்த பம்பை நதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் 1000 கணக்கான பேர் பக்தர்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே எதிரிலே வரும்போதே வந்து இந்த டோலுக்கான பார்ட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க ஆட்கள். அப்படி என்னன்னா ஒரு ஆளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து 4200 ரூபாய் கேட்குறாங்க. டோல் இருக்குது சாமி, டோலெல்லாம் இருக்குது. ஆனால் 4200 ரூபாய் சாமி அப் அண்ட் டவுனு சேர்த்து. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் சாமான் வச்சுட்டு கூட போகலாம். நீங்கள் எடுத்துகிட்டு வர பேகை இருமுடி மட்டும் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஏன்னா தனியாக ஒரு ஆள் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தால் அவர் அந்த பேகை வச்சுட்டு கூட இருமுடியை கொண்டு போயிட்டு சாமி பார்த்துட்டு மறுபடியும் வந்து பேக் எடுத்துகிட்டு போகலாம் சாமி. என்னுடைய ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒரு சாமி வந்து யூடியூப்பில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த சாமி உண்மையிலேயே பைத்திக்கார சாமின்னு நினைக்கிறேன். யார் வெஞ்சத்தில் வரலாம், எப்படி வெஞ்சத்தில் வரலான்னு சொல்லி தமிழில் வச்சிருந்து அதை நம்பி நிறைய சாமிங்க வந்து இங்கே வந்து நிலக்கல்லில் அவ கஷ்டப்படுதுங்க. நிலக்கல்லேருந்து தனியார் பஸ்ஸும் சரி கவர்மெண்ட் பஸ்ஸும் சரி நிலக்கல்லை விட்டு வெளியே போகும்போது எத்தனை பேர் போகிறாங்கன்றதை நோட் பண்ணுறாங்க. ஒரு பஸ்ஸுக்கு எத்தனை பேருன்றது ஏறி என்றாங்க. ப்ரைவேட் பஸ் இருந்தால் அந்த இ பாஸ்லேருந்து எத்தனை பேர் வீட்டுக்கு இருக்காங்கிறத கூட செக் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அந்த யூடியூப் நடத்துகிற சாமி ஐயப்பனை பணமாக பார்க்காத சாமி, அதெல்லாம் நீ நல்லாவே இருக்க மாட்டேன். உன்னை நம்பி எத்தனை சாமிங்க அங்கே நிலக்கல்லில் வந்து நீ சொன்ன பொய்யான வார்த்தையை நம்பி அழுதுகிட்டு இருக்குன்றது அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் சாமி. நீ வீட்டில் உட்காந்தே உனக்கு காசுக்கோசரம் வந்து நீ பொய் பேசிக்கிட்டு இருக்க, பித்தளட முடிச்சு சாமி, நீ நல்லா இருக்க மாட்டேன் சாமி. நீ இது பாருங்கள் சாமி, காட்டு பண்ணியெல்லாம் போய்கிட்டுருக்கு. மக்கள் கூட்டத்தால் நினைஞ்சிருக்கிற பம்பா பாருங்கள், வெறிச்சோடி கிடக்குது. தேவஸ்தானம் இன்னும் கூட ஆள் ஏற்றலாம், ஏன் ஏற்றலன்னு தெரியல. இங்கெல்லாம் வெறும் தலைகளாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுட்டு போவாங்க. நிறைய சாமிங்க இந்த இடத்துல தொலைஞ்சிரும்னு பயப்படுங்க. ஆனால் இங்கே பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் பம்பாவை. Yeah, okay, man.